சந்தோஷ் பி ஜெயக்குமார் இயக்கத்தில் கௌதம் கார்த்திக், வைபவி சாண்டல்யா, யாசிகா ஆனந்த், சாரா சிவா உள்ளிட்டோருடைய நடிப்பில் கடந்த 2018 வெளியான படம் இருட்டறையில் முரட்டுக்குத்து. முழுக்க முழுக்க டபுள் மீனிங் வசனங்களோட செக்ஸ் காமெடி படமாக வெளிவந்த இந்த படம் வசூலை அள்ளி குவிச்சுது. இளைஞர்கள் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சிது. இந்த படத்தில் ரெண்டாவது ஹீரோயினாக நடித்ததன் மூலம் யாசிகா ஆனந்துடைய திரைப்பயணத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டது. அனைவராலும் கவனிக்கப்பட ஆரம்பித்தவங்களுக்கு பிக் பாஸ் சீசன் 2 பங்கேற்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடச்சிது. இதன் மூலம் மேலும் பிரபலமானவங்க பிஸியான நடிகை ஆயிட்டாங்க. சந்தோஷ் பி ஜெயக்குமார் தற்போது இருட்டறையில் முரட்டுக்குத்து படத்துடைய 2 பாகத்தை இயக்கிற பணியில் ஈடுபட்டிருக்காரு. இந்த படத்தில் அவரே ஹீரோவாகவும் நடிக்கிறாரு. அவர் கூட சேர்ந்து டேனி ஆனிபோப், சாலு சம்மு உள்ளிட்டோரும் நடிக்கிறாங்க. இந்த படத்துடைய படப்பிடிப்பு சென்னை மற்றும் பேங்காக்கில் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நிலையில் இன்ஸ்டா லைவில் பேசிய யாசிகாவிடம் இருட்டறையில் முரட்டுக்குத்து 2 படத்தில் நடிக்காதது ஏன் அப்படின்னு ரசிகர்கள் கேட்டிருக்காங்க. அதற்கு யாசிகா, இருட்டறையில் முரட்டுக்குத்து படம் தான் என் சினிமா கேரியரை மாற்றி அமைச்சது. அந்த படத்துடைய 2 பாகத்தில் நடிக்க என்னை அணுகுனாங்க. ஆனால் நான் ஏற்கனவே வேறு படங்களுக்கு கால் ஷீட் கொடுத்துருந்ததால் என்னால் நடிக்க முடியாமல் போயிருச்சு. அது எனக்கு வருத்தம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.